கற்றுக்குள் அன்பான சகோதர சகோதரர்களுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா, நவம்பர் 5. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், உண்மையில் இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடுவோம். எபிரேயர் 10:21-22. ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைத்த தேவன் ஒருபோதும் மனம் மாற மாட்டார். ஆகிலும் நம் இருதயம் எப்பொழுதும் அவருடைய ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். நம் விசுவாசம் உறுதியுள்ளதாக காணப்பட வேண்டும். நம் சுய சித்தத்தை நிறைவேற்றாமல் அவர் சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். இவ்விதம் நாம் ஜீவிக்கும்போது விசுவாசத்தின் முழு நம்பிக்கை நமக்கு உண்டாகி தேவன் தமது வாக்கு தத்தத்தில் மனம் மாறாதவர் என்று நம்பச் செய்யும். அவர் வாக்கு தத்தங்கள் மேலானவைகள் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். எபிரேயர் 9:11-15 என்பதே. ஆமென்.